தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஒரு மனைவி உயிருடன் இருக்கின்ற பொழுதே ஜிடிஎஸ் ஊழியர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாமா? இப்படி ஒரு கேள்வியும் நம்முடைய நண்பர் ஒருவர் எழுப்பியிருந்தார். இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாமா என்றால் நிச்சயமாக செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இலாக்கா விதிகளிடையே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இதற்கான பதில் என்பது 31/5/1969 அஞ்சல் இலாக்கா வெளியிட்டிருக்கிறது. ஈடி ஊழியருடைய நன்னடத்தை விதி 1964 மனைவியுடன் வசிக்கும் பொழுதே ஒரு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் வேறொரு திருமணம் செய்து கொள்வதை தடை செய்திருக்கிறதா என்றால் அப்படி தடை செய்யப்படவில்லை. பயகமிஸ் மேரேஜ் என்பது இலாக்கா ஊழியருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு தார மனம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜிடிஎஸ் ஊழியருடைய நன்னடத்தை விதிகளிலே அவைகள் தடை செய்யப்படவில்லை. ஆனால் இந்து திருமண சட்டத்தின்படி முதல் மனைவிகளை விவாகரத்து செய்திடாமல் மறுமணம் செய்து கொள்ள முடியாது. இதர அரசு ஊழியர்கள் இந்து திருமண சட்டத்தின் கீழ் வராமல் இருந்தால் அவர்களும் கூட இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு அரசினுடைய முன் அனுமதியினை பெற வேண்டும். ஆனால் ஜிடிஎஸ் ஊழியர்களை பொறுத்தளவிற்கு இந்து திருமண சட்டத்தின் கீழ் வரவில்லை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ள அரசாங்கத்தினுடைய முன் அனுமதியை கோரிட தேவையில்லை என்று 31/5/1969 ஆணையிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆணையிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டுமா என்றால் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த ஆணையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். ஒரு மனைவி உயிருடன் இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் ஜிடிஎஸ் செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் ஒரு நெறியாக இருக்க முடியும் என்று கூறி இதை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.